எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா ஜெய் விஜயம் படத்துக்காக நம்ம சீஃப் கெஸ்ட் வகுப்பு முன்னாடி என்னுடைய மற்ற மூவிஸ் ரிலீஸாக போகிற மற்ற மூவிஸ் பார்த்துருக்கீங்க, மாமரம், அமைச்சர் ரிட்டர்ன்ஸ், அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்த மூவிஸ். பட் ஒரு சேலஞ்சுக்காக, அதாவது பட்ஜெட் முக்கியம் இல்லை, கதை நல்லா இருந்து அதை நடிக்கிற ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அதை மைண்டில் வச்சு எடுத்த மூவி தான் இந்த ஜெய் விஜயம். அதை வந்து நான் நினச்ச மாதிரியே, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகை நண்பர்கள். இந்த படத்தோட இன்டர்நேஷ்னல் ரீச் வந்து அது என்னுடைய ஃபேன்ஸ் உலகம் பூரா ஒரு 3 லட்சம் ரெஜிஸ்டர்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ என்னை பார்த்தாங்கன்னு போது சொல்லி எனக்காக பார்த்தாங்க. பட் இப்போ ப்ரெஷ் ஷோவுக்கு அப்புறம் இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகி நிறைய பேர் பார்த்து, உண்மையை சொல்ல போனால் எங்கள் ஆப் மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ், தமிழ் யோகி, அப்புறம் கேசல் ஆப், இது நிறைய தமிழ் ராக்கர்ஸ், ஒரு 6 வெப்சைட்ஸ் வந்து எங்கள் படத்தை வந்து திருத்தினாமல் பயணிசி பண்ணி அவங்க வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்கன்னா அதே இந்த படத்தோட வெற்றியை காட்டுது. ஸோ அவங்க பண்ணது வந்து ஃபஸ்ட் எனக்கு பயன் போகணும்னு நினைச்சிங்க திருவிட்டாங்க சொல்லி. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆகாஷ் நடிகை நான் வந்து ஜெயிச்சிட்டேன், ஏன்னா உன் படத்தை வந்து நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ பேர் வந்து இதை வந்து அவங்க வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்கன்னு. பட் என் ப்ரொடியூசர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி என் இன்வெஸ்டர்ஸ், ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர்ஸ். பட் என்னை நம்பி பணம் போட்டது வந்து ஏகே மூவிஸ் ஆப், ஏகே மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் உலகம் பூரா இருக்காங்க. ஏற்கனவே அந்த படம் வந்து ஃபாரினில் ஃபுல்லாக நல்லா போனதால் எனக்கு ஒரு தங்கச்சியினை லாஸ்ட் டைம் பரிசாக கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து போட்ட படத்தை விட நிறைய லாபம் வந்துருச்சு. இந்த சின்ன பட்ஜெட் படம், லோ பட்ஜெட் படம், நான் பண்ண படத்துலேயே ஒரு லோ பட்ஜெட் படம் இந்த ஜெய் விஜயம் தான். ஆனால் என்னுடைய மற்ற பெரிய பட்ஜெட் படத்தை விட எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்க ஒரு நடிகனாகவும் ஒரு டைரக்டராகவும் இந்த ஜெய் விஜயம் படம் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இது வந்து இவ்வளோ ரீச் ஆனது காரணம் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா முக்கியமாக நான் எனக்கு அவர் பேர் தெரியல, பார்த்துருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அவர் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, ஜெயச்சந்திரன் சொல்லி ஒரு அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஷோ முடித்த உடனே ஃபஸ்ட் ஒரு ரிவ்யூ எனக்கு பியாக அனுப்பியிருந்தார், ட்ரெண்டிங் சினிமா நான் ஒன்று. அது அப்படியே பர்ஃபெக்டாக நான் என்ன மைண்டில் வச்சு படத்தை எடுத்தனோ அது அப்படியே டீட்டெயிலாக அழகாக எங்கெங்கே பாராட்டுறோமோ அதையெல்லாம் பாராட்டி, நான் வந்து ஒரு சீனில் விசில் போடாமல் அழுதுருப்பேன், ஒரு 10 செகண்ட்ஸில் கரெக்டாக கேமரா வந்து வரும்போது என்னுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். அதை நான் ஃபீல் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்ட் பண்ண அந்த அதை வந்து அவர் நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த நடிகருக்கு அதாவது ஜெய ஆகாஷு க்ளோஸ்அப்பில் தன்னுடைய ஃபேஸை காட்டி, அதாவது என் ஃபேஸ் அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் என் நடிப்பு உள்ளதுக்காக வந்து நடிச்ச ஷார்ட் அதை பாராட்டினார். அப்புறம் வந்து அங்கே இருந்தார், இதே மாதிரி படம் இன்னும் 2 ஜெய ஆகாஷ் வந்துச்சுன்னா ஜெய ஆகாஷ் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி நடிகர் சொல்லி பாராட்டினார், ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த வீடியோ கூட போட்டிருக்கோம், அது அவங்க அவரும் அதான் சொல்லியிருப்பார், அதாவது ப்ரெஷ் ஷோ முடிக்கணும்னு கேட்கும்போது ஜெய் ஆகாஷ் வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக இந்த படம் ஜெய் ஆகாஷுக்கு ஒரு ரீஎன்ட்ரியானு அவர் சொன்னது பழிச்சிருச்சு. இப்போ எனக்கு 5 படம் ஆஃபர்ஸ் வந்திருக்கு, வெளிப்படம். அதாவது இப்போ நான் வந்து என்ன நிரூபிப்பதற்காக நானே ஹீரோவாக நடித்து நானே டைரக்ட் பண்ணி நானே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி டைரக்ஷன் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா யாரை கூப்பிட்டு படம் பண்ணலாம்னு சொல்லி பேசினாலும் அவங்க ஆரம்பிக்கிறதே மினிமம் 3 crores சொல்கிறாங்க. ஸோ 3 crores சிம்பிளாக போயிடுச்சு. 3 crores வந்து போகிறதுக்கு யாருமே தேவையில்லை. ஒரு மார்க்கெட் இல்லாத ஹீரோ நம்பி எந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, முடியாது, யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் தெலுங்கில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய சூப்பர் ஹீட் படம் பண்ணதால் எனக்கு தெலுங்கில் வந்து ஒரு சேட்டலைட் பிஸ்னஸ், அப்புறம் என்னுடைய நிறைய தெலுங்கு படங்கள் ஹிந்தியில் டப்பிங் ஆகி நல்லா போயிருக்கு, அதனால் ஹிந்தி ரைட்ஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் போகுது. தமிழில் வந்து ஒரு சுமாரான சேட்டலைட் ரைட்ஸ்.
ஸோ இதை வச்சு என்னால் வந்து ஒரு ஒரு கோடியில் படம் எடுத்த பண்ணால் ஒரு 50 லட்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு கோடிக்கு படம் பண்ணால் சேம். அதுக்கு யாருமே மூங்கலாக தான் நான் வந்து நானே ஹீரோவாக நடித்து நானே டைரக்ட் பண்ணி இந்த மூவி ஜெயிச்சது இருந்தேன். இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படம் கூட நான் தான் டைரக்ட் பண்ணேன். பட் அந்த கதை வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரோட கதை. ஸோ அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க, அந்த கதை நல்லா இருக்குது, அதை அப்படி தான் எடுத்து கொடுப்போம்னு சொல்லி அஸ் அ டேரக்டர் ஐ மீன் ஹீரோ நான் நடித்து அதை டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதை பார்த்து எல்லாருமே அமைச்சர் படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது. ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ண கேமராவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 36,000. இப்போ நான் இந்த படத்துக்கு ஜெய்விஜய்க்கு யூஸ் பண்ண கேமராவுக்கு வந்து ஒன்லி 5,000 ருபீஸ். ஸோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், லென்ஸ் ஆகட்டும் லைட்ஸ் ஆகட்டும் அதோட பட்ஜெட்டு ஜாஸ்தி பட்ஜெட் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாங்க, அவங்க கொடுத்த கதையை நடத்தி கொடுத்தேன். பட் நான் வந்து என்னால் அவங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு கோடி பட்ஜெட்டில் நான் எடுத்த படம் அது எல்லாமே புதுமுகங்கள் என்ன தவிர. பட் இதில் நடித்த அந்த நடிகை அக்ஷயா கண்டமுத்தன் வந்து இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த படத்தோட பிபிடி செக்ரட்டரி அவங்க விஜய் டிவியில் இந்த ஆஹா கல்யாணத்தில் வந்து ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க, தெலுங்கு சூரியன் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அடுத்த செகண்ட் யூனியன் பண்ண குட்டி அக்ஷயா அந்த பொண்ணு கூட பிஸி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே எங்கிட்ட சம்பளம் வாங்காமல் இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் எது பார்த்தாங்க. அந்த பெனிஃபிட் வந்து இந்த படம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க அவங்க சார்பில் என்னதான் வந்து ஷீலோட வாங்க சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்போ பிஸி ஆகிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓவரால் ஜெய் விஜயம் வந்து எனக்காகட்டும் இதில் நடித்த நடிகர் நடிகர்களாகட்டும் இந்த படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் மணிகண்டன் கேமராமேன் பால் பாண்டி அண்ட் மியூசிக் டைரக்டர் சதீஷ்குமார் ஐ மீன் பால் பாண்டி. பால் பாண்டியை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். பால் பாண்டி வந்து இதில் வந்து பெருசாக டெக்னிக்கலாக ஒரு பெரிய கேமராமேனை தேர்வாகட்டியும் என் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் ஸ்பீடாக. எப்படின்னா நான் வந்து டபுள் காஷ் பண்ணுவேன், ஏன்னா அப்படி பண்ணால் தான் என்னால் வந்து பட்ஜெட்டை கம்மி பண்ண முடியல. அதுக்கெல்லாம் எனக்கு பாவம் அட்ஜஸ்ட் பண்ணி பால் பாண்டி நம்ம கேமராமேன் பேசுகிறாங்க. ஒரு நைட் மென்ஸ் பண்ண வேண்டியவர்களையும் கூட அவரே இறங்கி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பால் பாண்டி வந்து யாருமே யாருக்குமே தெரியாது. பட் இப்போ இந்த ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அடுத்த மாமன் ஃபங்க்ஷன்ல வந்தார். இப்போ இன்னொரு படம் என்னுடைய அசிஸ்டன்ட் சாய் பிரபா பண்ண இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் சான்ஸ் பண்ணிருக்கு. இப்போ அடுத்த நான் ஹீரோவாக மட்டும் பண்ணுற ஒரு படம் இன்னொரு டைரக்டர் பண்ணுறாரு சக்திவேல் ஷோ பண்ண படத்தில் கூட நான் பால் பாண்டி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் அவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் அந்த படத்தில் பால் பாண்டி சான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே அதாவது இந்த ஜெய் விஜயம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி, நம்ம ஜெய்சந்தர் சார் சொன்ன மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி அமைஞ்சிருக்கு. இனி நான் ரிலாக்ஸாக ஒன்லி ஹீரோவாக மட்டும் நடிச்சுட்டு அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் எப்போ என்னால் வந்து நடிக்க முடியாதோ அப்போ டைரக்ஷன் போடுவேன். ஓகே, தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பில்லா போஸ் எங்களோட அமைச்சர் பக்கம் தான் இப்போ ஸ்பெஷலாக அதை யூஸ் பண்ணேன். அதில் வில்லனாக பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, டெஃபினட்டாக நல்ல ஒரு வில்லனாக வரணும். இவரையும் வந்து அடுத்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தென் முன்னாள் சார் எனக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை, நம்ம பிஆர் மூலமாக தான் இன்ட்ரூஸ் ஆனார். பட் அவர் பண்ண படம் கூட ரொம்ப நல்ல படம் தான். பட் ஏதோ அது பெரிய கமர்ஷியல் ரீச் ஆகலை. பட் இப்போ காமெடி நான் வந்து கலக்கிட்டு இருக்காரு, யாருக்கும் என்ன இருக்கு தெரியாதுல்ல வந்து நீங்கள் காமெடியில் பெரிய ஸ்டார் ஆகலாம். டெஃபினட்டாக சேர்த்து வெயிட் பண்ணுவோம். என் அழைப்பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம ஜாக்கம் மாஸ்டர் என் கூட ராமகிருஷ்ணா, அதாவது எனக்கு சிலபஸ் அந்த ராமகிருஷ்ணா படம்னால எல்லாருக்குமே அந்த சிலம்பு ஃபைட் தான் ஞாபகம் இருக்குது. கிளைமேக்ஸில் 40 பேர் நான் சிலம்பு ஃபைட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய தெலுங்கு மூவி ஷூட்டிங் முடிச்சு நான் வந்ததுக்கப்புறம் கூட நைட் மாஸ்டருக்கு சொல்லி கொடுத்தாரு, அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ராமகிருஷ்ணா படம் பண்ணேன். ராமகிருஷ்ணா படத்தை பார்த்தோடனே எனக்கு அப்போ ஒரு 40 படம் வந்துச்சு அந்த ப்ரீவியை பார்த்தோடனே. ஸோ அதில் நான் பண்ண எல்லா படத்துக்கும் மாஸ்டர் தான் அப்போ எனக்கு ஃபைட் மாஸ்டர் அப்ரோட் பண்ணார். என்ன எப்படி வேலை வாங்குவாங்கன்னா, சார் நீங்கள் சிங்கம் சார், நீங்கள் பண்ணீங்க சார் ஜம்ப், அப்போ ரோப்பெல்லாம் இல்லை, அப்படி ஓடி போய் ஜம்ப் பண்ணி அடிக்கணும் எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல் என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் எப்போதுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும் இந்த நிறைய படம் இப்போ ஸ்டடி பீரியடில் கூட என்னை பார்க்கும்போதுனா, சார் நீங்கள் டெஃபினட்டாக விரும்புங்க சார், நீங்கள் ஒரு எம்ஜிஆர் மாதிரி சார் நீங்கள் விரும்புவீங்க. எம்ஜிஆர் வந்து 43 வருஷம் ஹீரோ ஆனார். நீங்களும் உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி மனசு இருக்கு, எம்ஜிஆர் மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, டெஃபினட்லி வரும்னு சொல்லி என் அப்பா என்கரேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு நான் ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் படம் ஜெய் விஜயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதுக்கு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜியா புலி சார், இவர் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன். நானும் ஸ்பெஷல் கெஸ்டாக போயிருந்தேன், சார் வந்துட்டேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு.
அப்போ சார் பேசும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. சூப்பராக பேசுவாங்க, அவங்க ஸ்பீச் சூப்பராக இருக்கும். அது வந்து அப்புறம் ஒட்ட அபிஷேக் பண்ணாரு, இப்போ தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் வரணும், நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்டாக எல்லாரும் விஷயம் கொடுக்கும்போது ஓகேன்னு சொல்லி வந்தார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம அன்பு செல்வன் சார், சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர், என்னென்னா இவர் இவர் ஃபீல் பண்ண மாதிரியே ஒரு சிறு முதலீட்டில் வந்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சாச்சு. நாங்கள் இப்போ ஜெயிக்கிறோம். ஸோ தசரக்காக வந்து இந்த பெரிய பட்ஜெட் படம் தான் ஜெயிக்கணும்னா இல்லை. ஸோ நான் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணியிருக்கேன், இது ஒரு சின்ன பட்ஜெட் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும், என்னென்னா மக்களுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ ரிவ்யூ கொடுத்த நிறைய பேர் எனக்கு அந்த கவிதாபா இருந்து சொல்லி அந்த பையன் வந்து பார்த்தா இன்னொரு படம் பார்த்தேன், அதில் வந்து ஒப்புற திட்டிருக்காரு, ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை, ஸ்டோரி நல்லா இல்லைன்னு சொல்லி. ஆனால் என்னை வந்து பாராட்டியிருக்காரு. அவர் யாருன்னு தெரியாது, என் தொழில்முறை சக்தியும் எனக்கு யாருன்னு தெரியாது, அவன் பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ஜே விஜய் படத்தை வந்து ப்ரெஷோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி பே பண்ணி படத்தை பார்த்துட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா உண்மையாகவே நல்ல படங்களை நல்ல மக்களுக்கு தேவை வந்து நல்ல கதை தான், நல்ல கதை. அது இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிரீன் கொடுத்தா அது ஜெயிக்கிட்டு பார்க்கறதுக்கு எல்லாரும் ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் டெஃபினட்டாக சிறு முதலீட்டு பாசங்கம் வந்து இங்கே நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க, சிறு முதலீட்டு நிறைய படம் எடுக்கலாம். அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரி ஏதோ பெரிய பட்ஜெட்டில் படத்தை தான் ஜெயிக்க முடியும் இல்லை. படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண அவசியம் இல்லை, படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும். இப்போ வந்து எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இதை மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ தியேட்டர்ஸ் வந்து ஒன்லி திருவிழா இல்லைன்னா பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் போவாங்க, இல்லைன்னா படம் சூப்பர் ஹிட் ஆகும். அவர் படம் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு, நல்ல படம் கூட சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை, இல்லைன்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணால் மக்கள் பார்க்க வருவாங்க, தியேட்டர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் இப்போ என் படத்தை வந்து இந்த ஜெய விஜய் படத்தை வந்து நான் தியேட்டர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணவே இல்லை, ஒன்லி ஆப்புக்காக தான் எடுத்தேன். ஆனால் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு சார் படம் சூப்பராக இருக்குது சார், இந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு யாரும் போய் கேட்டு தெரியல, ஏன்னா எனக்கு வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தெரியாது, பெரிய ப்ரொடியூசரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஸோ என்ன போய் வந்து போய் டெய்லி போய் அவங்கள போய் கேட்டு இருக்க முடியாது சார் என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஏதோ எங்கிட்ட வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக படத்தை ரிலீஸ் பண்ணேன். அந்த சின்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சின்ன தியேட்டரு மட்டமான தியேட்டர்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஸோ மக்கள் எப்படின்னா தியேட்டர்ஸ் கூட வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கணும், தியேட்டர் போய் படத்தை பார்க்கணும்னா நல்ல மல்டிப்ளேஸ் இருக்கணும், இல்லை நல்ல தியேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அது இந்த படத்துக்கு கிடைக்கல, நான் அதுக்கு கவலைப்படல. தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் இன்வெஸ்ட் பண்ணது தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 10 லட்சம், எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் தான். ஸோ அது லாஸ் ஆனால் அதே ஒரு செலவு இல்லாமல் எங்கள் ஆப் ரிலீஸ் பண்ணேன், 2.5 கோடி கிட்ட கை பண்ணி போட்டுச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து வி ஹாவ் டு கோ வித் தி ஃப்ளோ. இப்போ வந்து டெக்னாலஜி வந்துருச்சு, ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண எல்லாருமே எதிர்பார்க்குறேன். நல்ல படங்கள் பண்ணுங்கள், நல்ல படத்தை பண்ணிட்டு வந்து நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது வேஸ்ட்.